Hello friends, welcome back to my channel All in All with Vani. In this video, we fried chickpeas. Let's go to the video. Let's go to the first, we will put a bell in the middle of நல்ல சுண்டல் ஊறினதுக்கு அப்புறம் அத தண்ணியில இருந்து நம்ம வெளியில எடுக்கணும் சோ அதுக்கு நான் இங்க ஒரு சீவ் வச்சி கம்ப்ளீட்டா தண்ணியை ட்ரைன் பண்ணி அத கொஞ்சமா அப்படியே நம்ம ஏர்ல ட்ரை பண்ண விடணும் சோ தண்ணி அதல சுத்தமா இருக்கவே கூடாது அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும் அடுத்து ஒரு panல நம்ம oil-ல நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுண்டலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு தோராயமா ஒரு 10 நிமிஷம் ஆகும் சுண்டல் நல்லா ஃப்ரை ஆன உடனே அது பாத்தீங்கன்னா எண்ணெயில மேலாக மெதக்கும் ரொம்ப லைட் ஆயிரும் நீங்க ஒரு சுண்டல் எடுத்து வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும் அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி அப்ப நம்ம oil-ல விட்டு வெளிய எடுத்துடலாம் நம்ம ஃப்ரை பண்ண வச்ச சுண்டல்ல இப்போ தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் போட்டு நல்லா mix பண்ணிட்டோம்னா சூப்பரான ஃப்ரைட் chickpea ரெடி ஆயிடுச்சு யூசுவலா நம்ம சுண்டலை வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வைக்கும்போது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல நம்ம போட்டு வெச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம இத ஸ்நாக்கா சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு நம்ம இத ஸ்நாக்ஸாவும் கொடுத்து விடலாம் இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe